Hi friends, welcome to Craft Making Tamil. இன்னைக்கு நாம இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வால் டெக்கரேஷன் கிராஃப்ட் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சணல் இருந்தா எடுத்துக்கோங்க. இதோட சென்டர்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா glue அப்ளை பண்ணி இந்த சணல்ல இந்த மாதிரி சுத்தி ஒட்டி விடுங்க. இதே மாதிரி கார்ட்போர்ட் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்க, சுற்றி ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க, அதை ரெண்டு சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதோட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட சென்டரில் ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு அழகான ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இப்போ இதை சிசர் வச்சு இந்த மாதிரி அந்த பெட்டல்ஸை இழுத்து விட்டுக்கோங்க. இதில் ரெண்டு பெரிய சைஸும் ரெண்டு சின்ன சைஸும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நமக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு மூணு ஃப்ளவர்ஸ்க்கு செஞ்சுருக்கேன். ரெண்டு பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எல்லோ கலர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பேக் சைடில் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் டார்க் க்ரீன் கலர் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அது மேலேயும் இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டெம்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டெம்ஸை வளைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லீஃபை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போது ஸ்டெம்மை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. மற்ற இலையும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டின பிறகு இப்போ ஃப்ளவர்ஸ் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் மூணு லீவ்ஸ் மட்டும் ஒட்டியிருக்கேன். நீங்கள் பெருசாக செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகமான லீவ்ஸ் நீங்கள் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அழகான வால் டெக்கரேஷன் கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதோட பேக் சைடில் டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டி உங்கள் சுவரில் அழகாக ஒட்டிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.